நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, அதாவது நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் செய்த அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது. அது நிமித்தம் கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்துக்கு தீங்கு செய்யணும் என்று நினைத்திருந்தார். யோனா என்ற தீர்க்கதரிசி மூலமாக நினிவே பட்டணத்துக்கு செய்திகள் பரவப்பட்டது. தேவனுடைய சமூகத்தில் உங்கள் பாவங்கள் எட்டினது, நீங்கள் மனம் திரும்புங்கள்னு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை தங்களை தாழ்த்தி அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உபாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்த அக்கிரமத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு செய்யணும்னு நினைத்த தீங்கை கர்த்தர் செய்யாதிருந்தார். அதே போல தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, நாமும் சின்ன சின்ன தவறுகளை சில வேளைகளில் செய்துகிறோம், தேவனை கோபமூட்டுகிறோம், அப்படி தானே? அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது அதற்கு நாம் தேவனிடத்துலேருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு எந்த தீங்கும் கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென்.